வெல்கம் டு ஹெல்த் கேர். இன்றைக்கி நம்ம அரிசி வகைகளும் அதோட பயன்களையும் பற்றி நம்ம பார்ப்போங்க. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக இடம் பிடிச்சிருக்குது என்னென்னா அரிசி உணவு தான். அரிசி உணவில் பல வகை இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அரிசி உணவில் மட்டும் இல்லாமல் அரிசியிலும் பல வகையாக இருக்குது. அது வந்து தனித்தனியாக நமக்கு பல வகையான நன்மைகள்லாம் தருது. பொதுவாகவே நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா புழுங்கல் அரிசியும் பச்சை அரிசியும் மட்டும் தான் நம்ம உணவுக்கு வந்து பயன்படுத்துகிறோம். இதையும் தாண்டி பிரியாணிக்குனா பாஸ்மதி ரைஸ்ன்றது பயன்படுத்துகிறோம். அப்படி இருக்கும்போது பாரம்பரியமான அரிசி வகைகள்ன்றது நிறையா இருக்குது. அதை பற்றி நம்ம வகைகளையும் அதோட நன்மைகளையும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருங்குருவை அரிசி. இந்த கருங்குருவை அரிசின்றது குஷ்டம் சொல்லி சொல்லுவாங்க. என்னென்னா வெண்புள்ளி விஷக்கடியால் ஏற்படுற பக்க விளைவுகள்லாம் போக்கக்கூடிய சக்தி இந்த அரிசியில் இருக்குது. மேலும் வந்து இது உடலை வந்து வலுவாக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியை வந்து ஒரு பங்கும் மூன்று பங்கு தண்ணீரை சேர்த்து மண்பானையில் வச்சு 6 மாதம் வச்சுருந்தோன்னே இது பால் போல் மாறிடும். இதுக்கு பேர் வந்து அன்னக்காடின்னு சொல்கிறாங்க. இந்த அன்னக்காடின்றது எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கொடிய வியாதியான வாந்தி பேதி காலரா போன்ற வியாதிகள்லாம் குணப்படுத்த இந்த மருந்தாக வந்து பயன்படுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாப்பிளை சம்பா அரிசி. இந்த மாப்பிளை சம்பா அரிசின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாரம்பரிய அரிசியில் சிறப்பு வாய்ந்தது ஒன்று. இது இள வயதினருக்கு தேவையான அனைத்து சக்திகளும் நிறைந்திருக்கு இந்த இதில். அது மட்டும் இல்லாமல் இந்த மாப்பிளை சம்பா அரிசியில் வச்சுக்கோங்களேன் இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. உடல்நல குறைபாடு ஏற்பட்டாலும் டயாபிட்டிஸ்க்கு வந்து ஒரு நல்ல மருந்தாக கூட இந்த அரிசி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இது சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் சோர்வடையாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நரம்புகளுக்கு ரொம்பவும் நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கைக்குத்தல் அரிசி. இந்த கைக்குத்தல் அரிசின்றது பார்த்திங்கன்னா பொன்னி புழுங்கல் அரிசியில் வகையில் வரும். இது வந்து எல்லா தரத்திலும் வந்து உகந்தது. இது குறிப்பாக குழந்தைங்களுக்கு மிகவும் சிறந்த அரிசின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அரிசியில் வந்து முழு சத்தும் வீணாகாமல் இருக்கிறதுனால இது வந்து புழுங்கல் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காட்டியான மரிசி. இந்த காட்டியான மரிசின்றது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குதுன்னா இதய வியாதிக்கு ஹார்ட்டுக்கு ரொம்பவும் நல்லது. டைப் 2 டயபிட்டிஸ்க்கு ரொம்ப சிறந்த மருந்தாக இருக்குது. இது வந்து பாரம்பரிய நெல் வகையில் ஒன்றுன்றதுனா மட்டும் இல்லாமல் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இதில் இந்த அரிசியை வந்து மண்பானையில் சமைச்சு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி மறுநாள் காலையில் இந்த சாதமாகவோ இல்லை நீராராகாமோ நம்ம சாப்பிட்டோன்னா ஒரு மண்டலம் அதாவது 48 நாட்கள் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. எந்த வகையான நோயாக இருந்தாலும் நீரிழிவு நோயை போக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சிறந்த மருந்தாக இருக்கும் இந்த அரிசி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்னமழகி அரிசி. இந்த அன்னமழகி அரிசின்றது ஒரு பாரம்பரிய நெல் வகையில் ஒன்று. இது புல் வகையை சேர்ந்த ஒரு தாவரமாகும். இது வந்து மிகவும் இனிப்பு சுவையுள்ள நெல் அரிசின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பித்த வெடிப்பை போக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த அரிசி வந்து பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியை சமைச்சு மோர் சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படுற எரிச்சல் அப்புறம் தண்ணீர் தாகம் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய தன்மை இந்த அரிசியில் இருக்குது. இதை நைட்டு ஊற வச்சு பழையதாக நம்ம சாப்பிடும் பொழுது இந்த நீர் வந்து வச்சுக்கோங்க ஆண்மை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வெறி நோய் போன்றவற்றையெல்லாம் வந்து போக்கக்கூடிய தன்மை இந்த அரிசியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இலுப்பைப்பூ சம்பா அரிசி. இதுவும் ஒரு பாரம்பரிய நெல் வகைத்து 130-140 நாட்களில் வந்து அறுவடை செய்யக்கூடியதாக இது இருக்கும். இந்த அரிசியில் இருக்க சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உஷ்ணத்தை தணிக்கும், சக்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு, பக்கவாதம் அப்புறம் மூட்டு வலி அப்புறம் நரம்பு தளர்ச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த இலுப்பைப்பு சம்பா அரிசின்றது சிறந்த மருந்தாக இருக்கிறதா சொல்லி மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்லுண்டை சம்பா அரிசி. இந்த கல்லுண்டை சம்பா அரிசின்றது ஒரு பாரம்பரியமான நெல் வகைது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இது வந்து அதிகமாக இருக்குது. இது 126 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடிய தன்மையுடையதாக இது இருக்குது. இந்த கல்லுண்டை சம்பா அரிசி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தோல்ன்றது வலிமை பெறும். அதாவது எந்த அளவுக்குன்னா மல்யுத்தக்காரர்களை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம தோல்ன்றது வலிமை பெறும். இந்த சம்பா அரிசி உணவுகளை சாப்பிடும்பொழுது நல்ல வார்த்தை வந்து உண்டாகும். குழந்தைங்களுக்கு ரொம்ப சிறந்த மருந்தாக இது இருக்கும். பேசுறதுக்கு நல்ல சிறந்த மருந்தாக இதை பயன்படுத்தலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காளான் சம்பா அரிசி. இந்த காளான் சம்பா அரிசின்ற நம்ம சாப்பிடும்போது மலை போல் நம்ம வந்து உடம்பு ஸ்ட்ராங் ஆகணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த அரிசியை வந்து பயன்படுத்துங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிச்சிலி சம்பா அரிசி. இந்த கிச்சிலி சம்பா அரிசின்றது ஒரு பாரம்பரியமான நெல் வகையாக தான் இருக்குது. இந்த கிச்சிலி சம்பா அரிசி நம்ம சாப்பிடும்பொழுது உடல் பலம் ஆகிறதுக்கும் புத்துணர்ச்சி அதிகமாகிறதுக்கும் உடல் பளபளப்பாகவும் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு இந்த அரிசி பயன்படுது. இன்னும் சொல்லப்போனால் உடல் எடையை வந்து ஆரோக்கியமான வழியில் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அரிசியை பயன்படுத்துங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சில அரிசியும் அதோட வகைகளும் அதோட நன்மைகளையும் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் subscribe. Thank you for watching.